வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது புளிசாதம். புளிசாதம் அப்படின்னா வறுத்து பொடிச்சு பண்ணணுமா, இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஒன்றுமே இல்லாமல் வெறும் பச்சை மிளகாயும் வர மிளகாயும் காரத்தை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புளிசாதம் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் வந்து கடாயோ இல்லைனா கல்ச்சட்டியோ எதில் வேணாலும் புளிசாதம் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி கல்ச்சட்டி வச்சுருக்கேன், அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காயட்டும். இப்போ புளிசாதத்துக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். பாருங்க, தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு வந்து வரமிளகா பச்சை மிளகா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, புளி வந்து நல்லா ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு கரைச்சி நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும், தெரியுதா உங்களுக்கு, திக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், தேவையான உப்பு, அப்புறம் எப்பயும் போல் நல்லெண்ணெய், மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, இப்போ தாளிச்சிடலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை. இப்போ காரத்துக்கு வந்து வரமிளகா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், வரமிளகாயும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம், எது ஒன்று ஒன்றாலும் போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம், ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் நம்ம பண்ணிக்கலாம். இது கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்துருவோம். இந்த கருவேப்பிலை, கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துடலாம். புளி வந்து இந்த மாதிரி திக்காக கரைச்சிக்கணும், நீங்கள் ரொம்ப தண்ணியாக கரைச்சிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம பெருங்காயம், வெல்லம், உப்பு சேர்க்க போகிறோம். வெல்லம் வந்து அந்த புளியோட எரிப்பு எடுக்கும், அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து நம்ம மூணுத்தையும் சேர்த்துடலாம். உப்பு, வெல்லம், இதெல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்கணும். இந்த புளிசாதம் வந்து ரொம்ப ஈஸி. டக்குன்னு நம்ம வந்து புளிசாதம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பச்சை மிளகாயும் வர மிளகாயும் போட்டு ஒரு புளிசாதம் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எப்பயுமே சொல்கிறது தான், அதுக்கு சிப்ஸு இல்லைன்னா அப்பளமோ வடமோ ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸ் எடுத்து போட்டுக்கலாம், ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும். காலங்காத்தால் டிசைட் பண்ண நேரத்துக்கு டக்குன்னு பண்ணிடலாம் நாம. ஸோ ரொம்ப ஈஸியானது புளிசாதம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள், நல்லா கெட்டிமாயிருக்கு பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு கப்பு அரிசி, பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப்புக்கு வந்து ஒரு 2-2.5 கப்பு தண்ணி வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி, அரிசிக்கு தகுந்த மாதிரி பார்த்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், நல்லா உதுருதுராக வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உதுருதுராக இருக்கணும். இப்போ நம்ம வந்து சாதத்தில் போட்டு கலந்துருவோம். நான் வந்து ட்ரை கடாயில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு ரெண்டுத்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சாதத்தில் அதுதான் சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான். அப்படி இல்லை நீங்கள் வந்து பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கல அப்படின்னா, நீங்கள் தாளிக்கும் போது, கடுகு தாளிக்கும் போது ஒரு கொஞ்சம் வந்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம் வந்து தாளிச்சுட்டு அப்படியே புளி தண்ணி விட்டு அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பொடியை சேர்த்துருவோம். கடுகு, வெந்தயம் சேர்ந்து வறுத்து அரைச்ச பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கடுகு, வெந்தயம், பருத்து பொடி பண்ணி போடுறது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் தாளிக்கும் போது வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய புளிசாதம் ரெடி. வறுத்து விறுத்து பொடி பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் காலையில் எழுந்து வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு என்ன கொடுக்கணும்னு அந்த யோசிக்கிற நேரத்தில் டக்குன்னு ஒரு புளிசாதம் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.